Hi, hello, welcome to Tamil Vlog. This is Tamil's vlog. Happy home, healthy meal, konja gardening, and of course, parenting. Now, 10 tips for breastfeeding with flat nipples, cracked nipples, or inverted nipples in Tamil. That is why breastfeeding is flat nipples, inverted nipples, or cracked nipples. How do you do it? How do you do it? First 3 months, how do you do it? That's why the entire video is here. This 10 tips are very important. That's the entire video is full. உங்களோட குவரிஸ் பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த 10 டிப்ஸையுமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக், லெட்ஸ் கோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். நம்பர் 1 என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து சிலிகான் நிப்பிள். ஓகேவா, நான் அந்த இமேஜ் ஷேர் பண்ண பாருங்க சைடில். சிலிகான் நிப்பிள் ஷீல்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஐ வுட் சஜஸ்ட் மெடலா. மெடலாவில் உங்களுக்கு உங்களோட நிப்பிளோட டயாமீட்டர் மெஷர் பண்ணிவிட்டு அதை விட 2 mm அதிகமாக இருக்கிற மாதிரி என்ன நிப்பிள் ஷீல்டு கிடைக்குதோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நிப்பிளுக்கும் வேறு வேறு சைஸ் வரும், அதனால் வேறு வேறு சைஸ் உங்களோடது என்னங்கிறத பர்ஃபெக்டாக பார்த்து அதை வாங்கி வச்சுக்கோங்க. நிப்பிள் டயாமீட்டர் எப்படி மெஷர் பண்ணுறதுனா, நான் அதுக்கு வந்து ஒரு PDF இருக்குது, அதை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த ஷீட், அந்த வந்து A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து மெஷரிங் ஸ்கேலாக யூஸ் பண்ணுங்க. ஓகேவா, அடுத்தது அந்த சிலிகான் நிப்பிள் ஷீல்டு தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து நினச்சிக்கிறீங்க என்னென்னா, வந்து சிலிகான் நிப்பிள் ஷீல்டு யூஸ் பண்ணோன்னா குழந்தை வந்து நம்மள்ட்ட அதிகமாக சக் பண்ணாதோன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ இந்த மெடலாவோட நிப்பிள் ஷீல்டு பார்த்தீங்கன்னா 4 holes இருக்கும். மற்றது எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. பிஜியான்லேயும் 4 holes இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் செக் பண்ணிவிட்டு எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குதோ அதோட லிங்க்லாம் வந்து அமேசானில் வாங்குற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஐ வுட் பி சஜஸ்டிங் எஸ்பெஷலி மெடலா, ஏன்னா வந்து அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தட்ஸ் வை ஐ எம் சேயிங் தட். சரியா, நிப்பிள் ஷீல்டு போட்டு நீங்கள் தாராளமாக குழந்தை கொடுக்கலாம். அதனாலலாம் வந்து குழந்தை குடிக்கிற பால் வந்து கம்மியாலாம் இருக்காது. நம்பர் 2 என்னன்னா, ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட். ஓகேவா, நம்ம எந்த அளவுக்கு குழந்தைய தூக்கி வச்சுக்கிறோமோ. இப்போ வீட்டிலலாம் சொல்லுவாங்க, ஐயோ உடம்பு சூட்டுக்கு பழகிட்டா அதுக்கப்புறம் குழந்தைங்க அழுவும், அந்த கை சூட்டுக்கு பழகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு வந்து ஃப்ளாட் நிப்பிளோ கிராக் நிப்பிளோ இல்லை இன்வெர்டட் நிப்பிளோ இருந்தால் நமக்கு வேறு வழி கிடையாது, நம்ம தூக்கி வச்சுட்டு தான் ஆகணும். ஓகேவா, மெயினாக என்னென்னா குழந்தை தூக்குவாங்க இல்லையா, அந்த தூங்க போகிற சமையல் அப்படி பண்ணுவாங்க. இப்படி பண்ணுற டைமில் நீங்கள் ஷீல்டு சிலிகான் நிப்பிள் ஷீல்டு போட்டு உங்கள் வாய் எடுத்து அந்த நிப்பிளில் ஹோலாக வைக்கணும். ஓகேவா, லாச்சிங்க்கு ப்ராப்பர் எப்படி இருக்கணும் நான் இமேஜ் ஷேர் பண்ணுற பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். அவங்களோட அந்த கீழ் உதடு வந்து நம்மளோட அரோலில் இப்படி மடிஞ்சிடக்கூடாது. ஓகேவா, அது எடுத்து விட்டு கீழ் உதட்டை எடுத்து விட்டு நல்லா நம்மளோட அந்த நிப்பிள் வந்து அவங்களோட மேல் அன்னத்தில் படுற மாதிரி நம்ம வைக்கணும். அப்படி வச்சோம்னா தான் அவங்களால வந்து ஃபுல்லாக சக் பண்ண முடியும். அதாவது ஃப்ளாட் நிப்பிளுக்கும் நார்மல் நிப்பிளுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அரோலாவை ஃபுல்லாக வாங்கணும் வாயில், அப்போ தான் வந்து அவங்களால வந்து ஃபீட் பண்ண முடியும். ஓகேவா, அவங்களால வந்து லாட்ச் பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ளாட் நிப்பிள் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம அந்த நுனியிலே ட்ரை பண்ணக்கூடாது. நல்லா அந்த மேலெண்ணை வரைக்கும் வைக்கணும், மூச்செல்லாம் முட்டாது. உங்கள் அம்மா கிட்ட கேளுங்க, அவங்க அந்த ப்ராப்பர் ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. இல்லைனா டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ராப்பர் லாச்சிங் பொசிஷன் என்னவோ அதில் வச்சு ஃபீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிலிகான் நிப்பிள் ஷீல்டு போட்டே ட்ரை பண்ணுங்கள். அது போக குழந்தை தூங்குற சமயத்தில் அப்பப்போ அந்த ஷீல்டு எடுத்துகிட்டு டைரெக்டாகவும் ஃபீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரியா, டிப் நம்பர் 3 என்னென்னா, குழந்தை தூங்கும்போதே நம்மளும் தூங்கணும். நம்ம எந்தளவுக்கு தூங்குறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு மில்க் செக்ரேஷன் இருக்கும். நீங்கள் குழந்தை தூங்குறப்பெல்லாம் வேறு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபீட் பண்ணிங்கன்னா குழந்தைக்கு ப்ராப்பர் மில்க் செக்ரேஷன் இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தை தூங்கும்போது நீங்களும் தூங்க ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் 4 என்னன்னா, நார்மல் ஃபீடிங் மாம்ஸ்க்கும் நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னன்னா நம்ம ஆல்ரெடி சிலிகான் நிப்பிள் போடுறோம், நிப்பிள் ஷீல்டு போடுறோம், அதில் குழந்தையை தூக்கி ஃபீட் பண்ணும்போது அவங்க வந்து மொரண்டு பிடிப்பாங்க, அதாவது அவங்களால அதில் சக் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகுனா குழந்தை இப்படி எடுத்துக்கிட்டு போவாங்க. நம்மளால வந்து நார்மல் பொசிஷனில் வச்சு இப்படி இந்த கையை தூக்கி வச்சு அது மேலே உள்ள குழந்தை தலையை வச்சுக்க சொல்லுவாங்க. அந்த பொசிஷனில் நம்மளால உடனே ஃபீட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுங்கள், ஃபீடிங் பில்லோ நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து 2 types இருக்குது. ஓகேவா, 2 types உங்களுக்கு எது ஃபிட் ஆகுதுன்னு நீங்கள் ஸ்டோரில் போய் வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் ரெண்டுமே அமேசானில் வாங்குறதா இருந்தால் அதோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். ஏன்னா இது 2 தான் நான் யூஸ் பண்ணேன். அந்த ஃபீடிங் பில்லோ வாங்கி வச்சுக்கோங்க. ஃபீடிங் பில்லோ இல்லைன்னா குழந்தை என்ன ஆகுனா, நம்ம வயிறில் வந்து இப்படி ஃபீடிங்க்கு இப்படி நம்ம தூக்கி தாங்குறோம் குழந்தைய அப்படின்னா என்ன ஆகிடும்னா, இந்த
தலையணைக்கும் நமக்கும் இடையில இருக்கிற கேப்ல குழந்தை உள்ள போயிட்டே இருப்பாங்க. அப்ப நம்மளால வந்து ஃபீட் பண்ண முடியாது. ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி தலையை தூக்கி இப்படி பிடிக்கிறதுனால இந்த எல்போ வந்து நமக்கு வலிக்கும். ரொம்ப நேரம் நம்மளால ஹோல்ட் பண்ண முடியாது, அதனாலே நம்ம ஃபீட் பண்ண மாட்டோம். ஓகேவா? அதனால ஃபீடிங் பில்லோ வந்து ஃபிளாட் நிப்பிள்ஸ், இன்வெர்டட் நிப்பிள்ஸ்க்கு இட்ஸ் அ மஸ்ட். ஓகேவா? அதனால கண்டிப்பா ஃபீடிங் பில்லோ வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது டிப் நம்பர் 5 என்னன்னா பிரஸ் பம்பிங் மிஷின். ஓகேவா? டபுள் எலக்ட்ரிக் பிரஸ் பம்பிங் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தை உங்கள்கிட்ட ஃபீட் பண்ணுறாங்க, கொஞ்சம் குடிக்கிறாங்க, இல்லை குடிக்கவே இல்லை. ஓகேவா? இல்லை டே எண்டு வந்து நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பவுடர் பால் ஆற்றி கொடுத்துட்டு இருக்கீங்க தாய்ப்பாலுக்கு பதிலானா, நீங்கள் கண்டிப்பாக டபுள் எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின் தான் வாங்கி வச்சுக்கணும். ஐ யூஸ்டு மெடலா, ஸோ ஐல் பி சஜஸ்டிங் தட். இதுதான் அது. இதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் நான் கொடுக்குறேன். அமேசானை விட ஃபஸ்ட் கிரைல அது வந்து கம்மியான ரேட்டுக்கு இருக்குது, நான் பார்த்தேன். அதனால் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ப்ரெஸ் கண்டிப்பாக ப்ரெஸ் பம்பிங் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ளாட் நிப்பிள், இன்வெர்டட் நிப்பிளில் எப்படி நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அப்போ நம்மளால் அந்த கேப்பில் ஒவ்வொரு தடவை நீங்கள் குழந்தைய தூக்கி கொடுக்குறீங்க, ஆனால் குழந்தை முழுசாக குடிச்சிருக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட. உடனே நீங்கள் பால் தான் ஆற்றி கொடுப்பீங்க இல்லையா? அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பம்ப் இருந்ததுன்னா மிஷினில் வந்து பம்ப் பண்ணி கொடுக்கலாம். எப்படி ப்ராப்பராக பம்ப் பண்ணுறது அப்படின்லாம் நான் தனியாக ஒரு வீடியோவை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் சஜஷன்லையும் கொடுக்குறேன் பாருங்கள், அது போய் செக் பண்ணுங்கள். ஹவு டு பம்ப் ப்ராப்பர்லி அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஒவ்வொரு தடவையும் குழந்தைய தூக்கி ஃபீட் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 6 to 7 minutes ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மீதி ஒரு 20 to 30 minutes என்ன பண்ணுங்கள், பம்ப் பண்ணுங்கள். பம்ப் பண்ணி அந்த பாலை எடுத்து வச்சுருங்க. ஸோ தட் அடுத்த தடவை குழந்தை அழும்போது அந்த பாலை நீங்கள் கொடுத்துடலாம். அடுத்து டிப் நம்பர் 6 என்னன்னா நிறைய தண்ணி குடிக்கணும். டே எண்ட் நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அதுதான் பாலாக வரும். முடிஞ்ச வரைக்கும் ஹாட் வாட்டராக குடிச்சிங்கன்னா பெஸ்ட்டு. அது போக காலையில் நீங்கள் குளிச்சுட்டு வரீங்க, ஒரு ரொட்டீன் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ரொட்டீனில் நீங்கள் வந்து உட்காரும் போதே உங்கள் கை கட்டுற தூரத்தில் ஒரு ஃப்ளாஸ்கில் தண்ணி, 2 வாழைப்பழம், கொஞ்சம் மாதுளம்பழம் உதுத்தது, இது எல்லாத்தையும் உங்கள் கை கட்டுற தூரத்தில், ஓகே, முளை கட்டின வெந்தயம் அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டப்பாவில் போட்டு கை கட்டுற தூரத்தில் வைங்க. ஏன்னா எல்லா நேரமும் உங்களால் அம்மாவை கூப்பிட்டுட்டு இருக்க முடியாது, உங்களுக்கு ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. காலையிலே எடுத்துன்னு வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் குழந்தைய எப்பவும் மடியிலே தான் வச்சுருக்கணும், அதாவது அந்த ஃபீடிங் பொசிஷன்லேயே தான் வச்சுருக்கணும். வச்சுருந்தீங்கன்னா தான் அப்பப்போ அவங்க அந்த 2 சிப் குடிப்பாங்க, அப்படி தூங்குவாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் திரும்பி எழுந்து குடிப்பாங்க, தூங்குவாங்க. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க என்னன்னா வந்து நான் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தூரம் ஃபீட் பண்ணுறதுன்னு, இன் டிபெண்ட்ஸ். ஓகேவா? நான்லாம் வந்து எவ்ரி 20 minutes 15 minutes ஒன்ஸே வந்து ஃபீட் பண்ணியிருக்கேன். அதாவது குழந்தை வந்து ஒரு சூச்சு போனாங்கன்னா உடனே வந்து அடுத்து அவங்களுக்கு பசிக்கும், நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த நம்ம வந்து நார்மலாக கொடுக்குறத விட, ரெகுலர் மாம்ஸை விட நம்ம அடிக்கடி கொடுக்குற மாதிரி இருக்கும். டிப் நம்பர் 7 என்னன்னா வந்து இந்த லம்பர் குஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது எதுக்குன்னா நம்ம வந்து இந்த சேரில் உட்காருவோம் இல்லையா, இல்லை ஹெட் ரெஸ்ட்டு நம்ம பெட்டில் அப்படி சாஞ்சு உட்காருவோம். அப்போ நமக்கு அந்த முதுகு தண்டு வடத்துக்கு இடுக்கில் ஒரு பெண்டு இருக்கும். ஓகே, நம்ம என்னதான் தலையனை வச்சாலும் அது கரெக்டாக போய் எங்கள் நீ உட்காராது. அது இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து நீங்கள் இப்போ தான் யூஸ் பண்ணணும் இல்லை, ஒருவேளை உங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் சேர் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபியூச்சரில் அதுக்கு போட்டுக்கலாம், இல்லை உங்களோட காரில் கூட நீங்கள் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் இப்போ வந்து அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா முன்னாடி உங்களால் அதை ப்ராப்பராக குழந்தை குடிக்காதனால இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தெரியும். அதனால் அதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுவும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும், ஃபீடிங் பொசிஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 8 என்னன்னா குழந்தைய எப்பவும் அழவிட்டு தூக்கி கொடுங்க அப்படின்னு தான் ஜென்ரலாக டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னன்னா ஃப்ளாட் நிப்பிள்ஸ் ஆர் இன்வெர்டட் நிப்பிள்ஸ் நமக்கு இருக்கும்போது நம்ம வந்து குழந்தைய ரொம்ப அழவிட முடியாது. அவங்க ஆல்ரெடி ரொம்ப கிராங்கி ஆகிட்டாங்கன்னா அப்புறம் ஃபீட் பண்ணுறது கஷ்டமாயிடும். அதனால அவங்களுக்கு வந்து நம்ம அதை ஒரு விளையாட்டு மாதிரி தான் ட்ரை பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து இதுவே ஒரு விளையாட்டாக இருக்கணும். அதனால என்னன்னா நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து அவங்கள தூக்கியே வச்சுருங்க, ஃபீடிங் போர்ஷன்லேயே வச்சுருங்க. அவங்க தூங்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா தான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ஃபீட் பண்ணுவாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அவங்க உங்கள்கிட்ட ஃபீடே பண்ணலன்னு, ஆனால் அவங்க வந்து நல்லாவே தூக்கத்துலேயே வந்து உங்கள்கிட்ட நல்ல ஃபீட் எடுத்திருப்பாங்க. அதனால அந்த லாச்சிங்கை வந்து நம்மளால் வந்து அந்த டைமில் தான் பண்ண முடியும். டிப் நம்பர் 9 என்னன்னா முக்காவாசி நேரம் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைய லாச்சிங் பொசிஷன்லேயே வச்சுருங்க. எப்பவுமே தூக்கி ஃபீடிங் பொசிஷன்லேயே வச்சுக்கோங்க. ஓகேவா? 24/7 உங்களுக்கு அது மட்டும்தான் வேலை. அதனால ஃபீடிங் பொசிஷன்லேயே வச்சுக்கோங்க. ஓரளவு ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள உங்கள்கிட்ட வந்து குழந்தை குடிச்சிருவாங்க. டிப் நம்பர் 10 என்னன்னா கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் இல்லைனா வந்து நிப்பிள் பாம்னு ஒன்று இருக்கும், அதோட லிங்கை வந்து நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இப்போ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றை நீங்கள் வந்து தினம் காம்பில் வந்து தடவிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அது போக உங்களோட பம்பிங் மிஷினோட ஃப்ளாஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளாஞ்சு உள்ளே வந்து தடவணும். ஓகேவா? இப்போ இது ரெண்டு ஏன் பண்ணணும்னா சோர் நிப்பிள் வராமல் இருக்கிறது. ஓகேவா?
இன்னொன்னு, குழந்தை குடிச்சாங்கன்னா ஃபைன். ஒருவேளை உங்களுக்கு குழந்தை குடிக்கலனா கவலைப்படாதீங்க, இதுக்காக டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க வந்து 1 இயர் வரைக்கும் குழந்தைக்கு உங்க தாய்ப்பாலே கொடுக்கலாம், அது எக்ஸ்க்ளூசிவா பம்ப் பண்ணியே கொடுக்கலாம், பயப்படாதீங்க. ஒரு டபுள் எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பெரிய குழப்பத்தை கிடையாது. நீங்க நேரா குடிக்கிறதுக்குலாம் எடுத்து தர போறீங்க, அவ்வளவுதான். ஓகே, யூ கேன் டூ இட், யூ ஸ்டில் ஹாவ் அ வே. ஓகேவா? ஒருவேளை இப்போ உங்களுக்கு குழந்தைக்கு வந்து 3 மாசம் ஆயிட்டு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க குழந்தை வந்து இதுக்கப்புறம் உங்ககிட்ட ஃபீட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் குறையும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா யூ கேன் டேக் அ டிசிஷன், எடுத்துட்டு நீங்க எக்ஸ்க்ளூசிவ் பம்பிங் மாமா ஃபுல் டைமும் நீங்க பம்ப் பண்ணியே கொடுக்கலாம். அதாவது வந்து ஒரு வேலை கூட உங்க குழந்தை உங்கள்கிட்ட சிப் பண்ண மாட்டேங்குது. ஓகேவா? நீங்க வெறும் பாட்டில் பால் தான் கொடுக்குறீங்கன்னா கோ ஃபார் பம்பிங். பம்பிங்க்கு டபுள் எலக்ட்ரிக் பம்பிங் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பம்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து தாராளமா அந்த பாலை குடிக்கலாம். ஓகேவா? I hope this video is useful to all of you guys. இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை சீக்கிரமே மீட் பண்றேன். அது வரைக்கும் எல்லாரும் சும்மா சூப்பரா ஜம்முன்னு இருக்கணும். Bye bye, see you soon.